பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள வரும் நாடுகளுக்கு உதவும் வகையில் 47 லட்சம் கோடி ரூபாய் நிதியை ஏற்படுத்த G7 நாடுகளின் தலைவர்கள் உறுதியளித்துள்ளனர். G7 நாடுகளின் மாநாடு ஜெர்மனியில் நேற்று தொடங்கியது. சீனாவின் மாபெரும் சாலை கட்டமைப்பு திட்டத்திற்கு பதிலடி கொடுக்க செய்யப்பட்டது. இதன்படி பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள வளரும் நாடுகளுக்கு உதவும் வகையில் 47 லட்சம் கோடி ரூபாய் நிதியம் ஏற்படுத்தப்பட உள்ளது. இது உதவி கிடையாது என்றும், அமெரிக்க மக்கள் உள்ளிட்ட அனைத்து நாடுகளையும் சேர்ந்த மக்களுக்கு பலனளிக்கும் வகையிலான முதலீடு என்றும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். இது நமது பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் என்றும் அவர் கூறினார். சீனாவின் சாலை கட்டமைப்பு திட்டத்தால் குறைந்த வருவாய் கொண்ட நாடுகளுக்கு கடும் நிதி நெருக்கடி ஏற்படும் என்று குற்றச்சாட்டு எடுத்துள்ளன.